ஹலோ காய்ஸ், இட்ஸ் ஜேகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பிளாகோ இல்லை டே டு டே லைஃப் பிளாகோ கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு விஷயமா போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் போகிறோம். அப்புறம் இல்லை லொக்கேஷன் மாறிடுது. எங்கே போகிறோம்? சைதாப்பேட் போகிறோம். எதுக்கு போகிறோம்னா ஒரு மாலை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாலை பார்த்தீங்கன்னா காய்ஸ் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வாங்கி போட்டுட்ருக்காங்களாமா. ஸோ அந்த மாலையில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அண்ட் அதனால் நாங்கள் வாங்க போகிறோம். அது எவ்வளோ ரேட்டு எதுவுமே தெரியாது, கடைக்கு போய் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாலையை வாங்குறதுக்கு நானும் நண்பர் ரித்தி கூட போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த மாலை யாரெல்லாம் போட்டுருக்காங்கன்னா நம்ம லோக்கினா, எஸ்கேனா, தனுஷ்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ விடவே போடுறேன், உங்களுக்கு வீடியோ போடும்போது போட்டுறேன். ஸோ இந்த மாலை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அந்த கடையில் இது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க கைஸ், அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக போகிற வழியில் சோடா கடையில் சோடா குடிக்கு வந்திருக்கோம். வாங்க போலாம். சைதாப்பேட்டில் இறங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் மாம்பழத்தில் இறங்கிட்டேன். ஏன்னா அந்த கடை வந்து சைதாப்பேட்டுக்கும் மாம்பழத்துக்கும் நடுவில் இருக்குது. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துலேருந்து 1.3 கிலோமீட்டர், சைதாப்பேட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர். ஸோ எங்களுக்கு எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துலேருந்து போனால் பக்கம். அதனால் நாங்கள் சைதாப்பேட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆனால் மாம்பழத்தில் இறங்கிட்டோம். இது மாம்பழம்னா வேறு எதுவும் கிடையாது, டி நகர் இருக்கிற இடம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்போம் டி நகர் பார்க்கலையே. ஸோ அதே இடத்துல நின்றுருக்கோம். இப்போ நம்ம அதே வழியில் தான் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். போகிற வழியாக சேர்ந்தால் கடையில் நேராக கடைக்கு போயிடலாம். கடைசியில் நம்ம ஆள் வந்துடுவார் தம்ஸ் அப் போட. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் லாங் இருக்கிற ஒரு பிரிட்ஜில் நடந்துட்டுருக்கோம். அப்படி என் ஃப்ரெண்டு தான் சொன்னால், எனக்கு அப்படி தெரியல, ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நீளமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோக்கு வந்து அந்த பி ராஜேந்திரன் ஸ்ட்ரீட் தானே, அது ரங்கநாதன் ஸ்ட்ரீட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வழியாக போனேன். ஏன்னா அது சரியான டிராஃபிக், இப்போலாம் அங்கே நடக்கவே முடியாது கைஸ், ஈ கூட போக முடியாது அந்தளவுக்கு இருக்கும். அதனால் நாங்கள் ஷார்ட்கட் எடுத்து பிரிட்ஜ் வழியாக போயிட்டோம். இது கொஞ்சம் அதை விட சுற்று தான், ஆனால் பரவாயில்ல, அதில் நின்று போகிறதுக்கு இல்லை நேராக போயிடலாம். ஸோ அதனால் அப்படியே போகலாம் கைஸ், வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான், இந்த போத்திஸ்லாம் தெரியுதா, இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் அன்றைக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே தெரிகிற பிரிட்ஜோட தெரியுதா, இந்த பிரிட்ஜில் நடந்து வந்துட்டோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், ஒன்றும் இல்லை. கீழே ரோடு மேலே பிரிட்ஜு, நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கடைக்கு போவோம். இங்கேருந்து திருப்பி 1.2 கிலோமீட்டர் காட்டுது. ஏன்னா நாங்கள் சுற்றி வந்திருக்கோம்ல சொன்ன மாதிரி. பின்னாடி தான் அந்த ஓம் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க சொல்கிறதுக்கு வந்தேன். இப்போ வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஏதோ செகண்ட் ஃபுல்லோர் இருக்கும் போல வீடு மாதிரி இருக்குது, அது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் பக்கத்தில் தான் நான் பேசுகிறேன், அதனால் பக்கத்தில் இருக்கிறேன். அதனால் இதுதான் அந்த கடை, அவ்வளோதான் கடைசி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். இப்போ அப்படியே போவோம், மஜா பண்ணலாம் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. வாங்க போவோம், போய் பார்ப்போம் என்ன இருக்குது. ஹோமுன்னு பேர் வச்சுருக்கேன்ருக்காங்க, நிஜமானமே ஹோமுக்கே வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே மொட்டை மாடி தான் இருக்குது, இந்த கண்ணாடியில் நான் தெரியுவேன். எங்கடா போனோம் தெரியல, பேரிஸ் ஹோம். சரி கேளுங்க, ஏதாவது யார்ட்டஸ் கேட்டு பாரு, போடு போடு சும்மா போட்டு பாடுறாங்க. எப்படி நல்லதாக இருக்கு? 6 mm இது இல்லை, 8 mm 8 mm. ஓ, இதுதான் டிஃப்ரெண்ட்ஸா? மீட்ரு பண்ணி எதாவது வைப்பாங்க, அது ஆனால் 6 mm குட்டியாக தான் இருக்குது. 8 mm தான் கரெக்டாக இருக்கும். அது ஸ்டாக்ல இல்லையா? காப்பர்ல இது வந்து 6 mm காப்பர், அது குட்டியாக இருக்குது. நீ
இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்குது, அப்புறம் சில்வரில் இருக்குது, ரெண்டு டைப்பு. ஆனால் இதில் வந்து எப்படின்னா 6 mm ஒன்று இருக்குது, 8 mm ஒன்று இருக்குது. காப்பர் 6 mm பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், 999 சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 8 mm சைஸ் தான், அந்த சைஸ் வாங்கலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா 8 mm காப்பரில் இல்லை, சில்வரில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ சில்வர் எவ்வளோன்னு பார்த்தா சில்வர் வந்து 5400 ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது காப்பர் வந்து 2000 வரும் அந்த 8 mm. நாங்கள் வந்து நல்லா திக்காக 8 mm கேட்டோம், அவங்ககிட்ட 6 mm தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸ்டாக்லன்னு சொல்லிட்டாங்க. சரி அது எப்போ வரும்னு கேட்டால் தெரிலன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அதாவது ஆர்டர் பண்ணலாம் அந்த மாதிரினா தெரிலப்பா, எப்போ வரனே தெரில அப்படின்றாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ அந்த கடை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த கடை வந்து ஒரு கடையே கிடையாது, ஒரு கம்பெனி. ஒரு கம்பெனினா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஐடி கம்பெனி, குட் ஸ்மால் ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்க, கம்பெனியில் எல்லாம் அமைதியாக ஒர்க் பண்ணிருக்காங்க, அது ஒரு கடையே இல்லை. திடீர்னு மாலை அப்படின்னா இங்கே தான் பா வரணும் வாங்க அப்படின்றாங்க. போய் அவங்களா எங்கேயோ இருந்து மாலை எடுத்து மேலே வைக்கிறாங்க, அமைதியாக நம்ம பார்த்துக்கணும், அவரை வேணும்னா எடுத்துக்கணும் இல்லாட்டி விட்டணும் அந்த மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு கடையே கிடையாது, ஒரு இடம், அந்த இடத்துல வந்துட்டு வச்சுருக்குறாங்க, நம்ம வேணா போய் வாங்கிக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், அமைதியாக இருக்கும். அங்கே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு தெரிஞ்ச ஒரு கடை இருக்காமா, அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பத்தூருக்கு இங்கேருந்து ஒரு 25 km டிஸ்டன்ஸ் வருது. அண்ட் ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகிடுச்சு, 8:30 9:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அங்கே போயிட்டு இப்போது கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா போனது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ், ஏன்னா இப்போது வாங்க முடியல, ஏன்னா எங்கள் நேரம் அப்படி. ஸோ அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கும் போதே டாடா பாய் பேசி இருக்கு. வந்ததுக்கு கடைசியில் ஏதாவது ஒரு சவர்மாவாக சாப்பிட்டு போகலான்றக்காக இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அண்ட் சவர்மா சாப்பிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ், ஆல்ரெடி முடிச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே சவர்மா சாப்பிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ். Hello.